கற்கள் தட்டுப்பாடு காரணமாக சிலை தயாரிப்பு பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதாக நாமக்கல் பகுதி சிற்பக் கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் கூலிப்பட்டி எனுமிடத்திற்கு சென்றால் சாலையோரமெங்கும் கண்ணை கவரும் பல்வேறு வகையிலான சிற்பங்களை காணலாம். சுமார் 7 அடி உயரம் வரை தயாரிக்கப்படும் இந்த கற்சிலைகளை நம்பி 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. பல ஆண்டுகளாக இந்த தொழிலை மேற்கொண்டு வரும் சிலை வடிவமைப்பாளர்கள் காலத்திற்கு ஏற்றாற்போல் ஒளியிலிருந்து எலக்ட்ரானிக் இயந்திரத்திற்கு மாறியுள்ளனர். கடவுள் சிலைகள் மட்டுமல்லாமல் முக்கிய தலைவர்கள், கோயில்களுக்கு தேவையான கொடிக்கம்பம், வீட்டு உபயோகப் பொருட்களும் கூலிப்பட்டியில் தயாராகின்றன. சிலைக்கு முக்கிய தேவையான இந்த கற்கள் கன்னியாகுமரி, ஊத்துக்குளி, ராசிபுரம் பகுதி குவாரிகளிலிருந்து வரவழைக்கப்படுகிறது. இப்படி தடையில்லாமல் சென்ற இந்த தொழில் தற்போது சிலை தயாரிப்புக்கு தேவையான கற்கள் கிடைக்காமல் சிற்பப் பணிகள் சிலை போல் நின்றுவிட்டதாகவும் நலிவடைந்து வருவதாகவும் கலைஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு வந்து கல் வந்து ரொம்ப எடுக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது. இப்போலாம் ரேட்டெல்லாம் அதிகமாகி போச்சு. எடுத்துகிட்டு வந்தாலும் ஆஃபீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. எங்களை வந்து கல் வந்து சிலைக்கின்றே தனியாக நாங்கள் வாங்கி தான் பண்ணிகிட்ருக்கிறோம். கற்கள் தட்டுப்பாடு ஒரு புறம் இருக்க, சிற்பிகளும் வேறு வேலைக்கு செல்வதால் இந்த கலை அழியும் தருவாயில் இருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். கல் வந்து எடுக்கிறப்ப எங்களுக்கு GST வரி அதிகமாக போடுறாங்க. அந்த இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். கற்கள் தட்டுப்பாட்டை போக்க தமிழக அரசு குவாரிகளை அமைக்க வேண்டும், தங்களுக்கு நலவாரியம் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே சிலை வடிவமைப்பாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 செய்திகளுக்காக நாமக்கல்லில் இருந்து செய்தியாளர் ரவிச்சந்திரன்.